அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் வணக்கம் அரசின். வட தமிழக தெற்கு ஆந்திரா கடலோர பகுதியை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நேற்றைய தினம் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவானது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்காள விரிகுடாவுல வடகிழக்கை நோக்கி இன்று காலை 8:30 மணி அளவுல பார்த்தோம் அப்படின்னா மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்காள விரிகுடாவுல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா தற்பொழுது இருந்து வருகிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து, அதாவது நாளைய தினம் வடகிழக்கை நோக்கி நகர்ந்து வங்காள விரிகுடாவுல காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும் அப்படின்னு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து இது தீவிரமான ஒரு புயலா மாறும் அப்படின்னு தெரிவித்திருக்கிறாங்க. மத்திய வங்காள விரிகுடாவுல இது புயலா மாறும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. குறிப்பா 25 காலை அது வங்காள விரிகுடாவுல புயலாக மாறி கிட்டத்தட்ட வடக்கு நோக்கி நகர்ந்து வங்காளதேசம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் 26 மாலைக்குள் கடுமையாக தூரவழி காற்றுடன் அது புயலை கடைக்கும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்திருக்காங்க. அதாவது வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய உருவான இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது மண்டலமாக மாறி பிறகு புயலாக மாறும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்திருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.